அமைச்சர் ரிஷாட் பதூதினுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக கையெழுத்து இடாதவர்கள் அவரிடமிருந்து பணம் பெற்றவர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கூறியிருப்பதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். அப்படியானால் மகிந்த ராஜபக்சவும் இதில் இன்னும் கையெழுத்திடவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் योजना अद पार्लमेंटिपत्तिवा मे संबंधे अभी ये पार्लमेंट एक्सा जाति एक्सा जाति पक्ष कंडी सहचार அமைச்சர் ரிஷாட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய முன்னணியினர் நாடாளுமன்ற குழு கூட்டத்திலே கலந்துரையாடி இருந்தோம். இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு அமைய அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதித்துவம் கொண்ட தெரிவுக்குழு ஒன்றையும் அமைக்கும்படியும் அவ்வாறு அமைக்கின்ற தெரிவுக்குழுவின் ஊடாக ரிஷாட் பதூதினுக்கு எதிராக காணப்பட்ட குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்துக்கு முன்பாக நிரூபிக்க முடியுமாக இருந்தால் நிலையான முடிவு எடுப்போம். மாறாக கட்சி என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் வெவ்வேறான முடிவுகளை எடுக்க முடியாது. இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் கலந்துரையாடினோம். எந்த ஒரு நபர் தொடர்பாகவும் நம்பிக்கை இழந்து விட்டது என்று தீர்மானம் எடுத்தால் அதனை ஆதரிப்பதற்காக வாக்களிக்க அதற்கான சான்றுகளும் நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் அவசியமாகின்றன. கடந்த முறையும் பல நம்பிக்கையில்லா தீர்மானங்களும் அவர்களாலும் கொண்டுவரப்பட்டதோடு அவை தோற்கடிக்கப்பட்டன. அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வருகின்றன. அதனை நாம் நிச்சயமாக தோற்கடிப்போம். எமக்கு அவசியமான பெரும்பான்மை பலத்தையும் நாம் அமைத்துக் கொள்வோம். குறைபாடு இருந்தாலும் எதிர்த்தரப்பில் இருந்து ஆதரவு பெற்று பெரும்பான்மையை நிரூபிப்போம். ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து கத்தோலிக்க மக்களின் பிரதிநிதிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்து விடயத்தையும் ஆராய்ந்த பின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் பெரும்பான்மை முடிவுக்கு அமைய முடிவெடுத்திருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்த வெற்றியின் 10வது ஆண்டை முன்னிட்டு வவுனியாவில் இராணுவத்தினர் விசேட